வணக்கம் நேர்களை இது உங்கள் அபிமான ஜோதிட நேரம் நிகழ்ச்சி பனிரெண்டு ராசிகளுக்கான பலன் மற்றும் பரிகாரங்களை பார்க்க இருக்கிறோம் ராசிகளுக்கான பலன் மற்றும் எளிய பரிகாரங்களை வழங்குவதற்காக யதார்த்த ஜோதிடர் திரு செல்வி அவர்கள் நம்மோடு இருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் வார வாரம் நம்ம ராசி பலன்களை பார்த்துட்டு வரோம் அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நட்சத்திரத்தை பத்தி நம்ம பேசிட்டு வரோம் சார் இந்த வாரம் உத்தர நட்சத்திரம் அதோட சிறப்பம் நட்சத்திரங்களோட பரிகாரங்கள் நான் என்னன்னு சொல்லுங்க சார் அஸ்வினி முதல் ரேவதி வரை மொத்தம் இருபத்தி நட்சத்திரத்தில் உத்தரம் நட்சத்திரம் என்பது பன்னிரெண்டாவது நட்சத்திரம் உத்தர நட்சத்திரத்தில் மொத்தம் வந்து எப்பொழுதும் நவகிரகத்திற்கு உண்டான சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் கேது என்ற அந்த நவக்கிரகத்தில் நட்சத்திர வரிசையில் பிரிக்கின்ற சமயத்தில் மூன்று மூன்று நட்சத்திரங்கள் ஒரு ஒரு கிரகத்திற்கும் வைத்து பிரிக்கிறது இதில் வந்து சூரிய நட்சத்திரமாக உத்தரம் நட்சத்திரம் காணப்படுகிறது ஏற்கனவே ஒரு சூரிய நட்சத்திரமாக கிருத்திகை என்று சொல்லக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தை பார்த்திருக்கின்றோம் இப்பொழுது பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பன்னிரெண்டாவது நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் வந்து சிம்ம ராசியில் முதல் பாதத்திலும் அடுத்ததாக ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ராசியிலும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் அதாவது சூரிய திசையில் பிறக்கக்கூடிய நட்சத்திரத்தில் வரக்கூடியதில் உத்தர நட்சத்திரம் மிக முக்கியமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிறப்பு ஜனன திசை வந்து குழந்தையுடைய தாயார் வயிற்றில் போக மீதி இருக்கக்கூடிய திசை சூரிய தசையும் அடுத்ததாக வரக்கூடிய திசை சந்திர திசையும் அடுத்ததாக வரக்கூடிய திசை செவா திசையும் அதுக்கடுத்ததாக வரக்கூடிய திசை ராகு திசையும் அடுத்ததாக குரு தசையும் சனி தசையும் புதன் தசையும் என்று ஒம்பது தசைகளில் முதலில் பிறக்கக்கூடிய தசை சூரிய தசை எனவே சூரியனுடைய அதிபத்திற்கு உண்டான அமைப்பாக இந்த நட்சத்திரத்தை பார்க்கிறோம் எப்பொழுதும் நேர்மைக்கு சகரமாக இருப்பார்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் பெரிய அளவுக்கு ஜோலிக்கக்கூடியவர்கள் அதில் திறமையானவர்கள் அதே சமயம் இள வயதிலே வந்து பெரிய அளவு நிர்வாகத்தை எல்லாம் திறமைப்பட நடத்தக்கூடியவர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் எனவே இந்த மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப கில்லேடிகளாக இருக்கக்கூடிய நட்சத்திர வரிசையில் சூரிய நட்சத்திரத்துக்கு உண்டான இந்த உத்தர நட்சத்திரம் மிக மிக பேரும் புகழும் பெறக்கூடிய அமைப்பு அதில் சிம்ம ராசி என்ற முதல் பாதத்தில் உத்தர நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள் பெரிய பொசிஷனில் வரக்கூடிய அந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் மில்டரி பிரிகேடியர்ஸ் அந்த மேஜர் ஜென்ரல் என்று இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திற்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக் கொள்வார்கள் எல்லாவற்றிலும் டக்கு டக்கு என்று டிசிஷன் மேக்கராக இருப்பார்கள் யோசனை என்பதே இவர்களுக்கு இருக்காது அதனால் சில சமயத்தில் கெடுதலான பலன்கள் வந்தாலும் அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு பிறகு அவர்களுடைய குணாதிசங்கள் என்பது எல்லாவற்றிலும் டக்கு என்று எடுக்கக்கூடியவர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் சந்திர திசை செவ்வாதசை வரைக்கும் இவர்களுக்கு பெற்றோர்கள் சிறிது கவனமாக பார்த்து கொண்டாலே ராகு திசையிலிருந்து இவர்கள் கொடி கட்ட ஆரம்பித்து விடுவார்கள் கொடிக்கட்டை என்றால் அரசியலில் போய் கொடிக்கட்டை இல்லை இருக்கிற துறையில் கொடியேற்ற ஆரம்பித்து விடுவார்கள் உன்னதமான ஸ்தானத்தை பெறுவார்கள் பல தொழில்களுக்கு செல்லக்கூடிய அமைப்பை பெற்றவர்கள் ஒரு விசிட்டிங் கார்டில் பார்த்தால் நாங்கஞ்சி தொழில் செய்யக்கூடியது அந்த நாங்கஞ்சி தொழிலிலும் மூன்று நான்கு தொழில் மிக மிக பிரசித்தி பெற்ற தொழிலாக இருக்கக்கூடிய வலிமை பெற்றவர்கள் என்பதும் பாசத்திற்கு அடிமை ஆவார்கள் அதே சமயம் எல்லாவற்றிலும் சக்கு சக்குன்று முகத்துக்கு நேராக பேசக்கூடியவர்கள் அதனால் விரைவிலே எளிமைகளை அதாவது பகைவர்களை அதிகமாக கொள்ளக்கூடியவர்கள் என்பதையும் இந்த உத்திர நட்சத்திரக்காரர்கள் விஷயத்தில் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் குருவுக்கு எப்பொழுதும் வந்து இவர்கள் கட்டுப்படுவார்கள் எனவே நல்ல ஆசான்களை இவர்களுக்கு கொண்டு வந்து வைத்து பெற்றோர்கள் இந்த குழந்தைங்களுடைய வளர்ச்சி மிக மிக பிரமிப்பும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராகுலர் ஆக்டிவிட்டி இருக்கும் சிலருக்கு ரெண்டு மூன்று ஆக்டிவிட்டி இருக்கும் பார்த்ததையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் உத்தர நட்சத்திரக்காரர்கள் அதே போல் வந்து கடல் கடந்தெல்லாம் பெரிய அளவுக்கு பேர் புகழை பெறக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் உத்தர நட்சத்திரக்காரர்கள் வேற்றுமொழி மனிதர்களால் மிக நேசிக்கப்படக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் உத்தர நட்சத்திரக்காரர்கள் எனவே இவர்கள் வேற்று நாட்டில் போய் இவர்கள் ஏதாவது தொழிலோ அல்லது ஏதாவது உத்தியோகத்தில் இருந்தால் அங்கே முதலாளிகளுக்கோ மேலதிகாரிகளுக்கோ மிக மிக நம்பகத்தன்மைக்கு உண்டான அமைப்பை பெறுவார்கள் குடும்ப விஷயத்தில் மட்டும் உரு உரு என்று இருக்கக்கூடியவர்கள் குடும்பத்தில் குழந்தைகள் சிறிய தவறை வைத்தாலும் அதை பூத கண்ணாடி ஆராய்ச்சி வச்சு பார்ப்பார்கள் எல்லாவற்றிலும் பர்ஃபெக்ஷன் பர்ஃபெக்ஷன் என்று எப்பொழுதும் பர்ஃபெக்ஷனுக்காகவே உத்தியோகம் தொழில் படிப்பு என்றே வாழ்க்கையை வீணடிப்பார்கள் அதை செய்யலாம் இதை செய்யலாம் ஒரு ஜாலியாக இருக்கலாம் என்று சிலர் ஜாலியாக இருப்பதை மட்டும் தொழிலாக கொள்வார்கள் சிலர் வந்து தொழிலை மட்டும் தொழிலாக கொண்டு இதை விட்டு விடுவார்கள் ஒன்று இந்த எக்ஸ்ட்ரீமில் இருப்பார்கள் இன்னொன்று இந்த எக்ஸ்ட்ரீமில் இருப்பார்கள் இதையெல்லாம் இவர்கள் வந்து பொறுமையாக இவர்களுக்கு வந்து அட்வைஸ் சொன்னாலே பிடிக்காது எனவே இவர்களே காலப்போக்கில் கண்டிப்பாக நான் சொன்னதெல்லாம் ராக திசையிலிருந்து கண்டிப்பாக மாற்றங்கள் வரும் திடீர் அதிர்ஷ்டசாலிகளாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரக்காரர்கள் பஞ்சாங்கத்தின் அமைப்புப்படி எப்பொழுதும் ம பக்ஷி சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் படி பார்த்தீர்கள் என்றால் இவர்களுக்கு எந்த காலகட்டத்திலும் அதாவது உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு விருட்சமாக இருக்கக்கூடியது வந்து மரம் என்பது மிக மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது மரத்தில் வந்து இவர்களுக்கு வந்து எப்பொழுதும் வந்து பிரிச்ச சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய விஷயம் வந்து மரமாக காணப்படுகிறது அதே வந்து எருது என்பது இவர்களுக்கு இருக்கக்கூடிய மிருகமாக காணப்படுகிறது மரம் இல்லாதவர்கள் ஒரு பலாமரத்தையாவது வைப்பது இவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் மரம் என்பது கொஞ்சம் சிரமப்பட்டால் கண்டிப்பாக ஸ்தல விருட்சத்தை செய்ய விற்கக்கூடியவர்களுடைய இடத்திலிருந்து வாங்கி மரத்தை ஒரு ஏதாவது ஒரு தேவாலயங்களிலோ அதாவது ஒரு கோயில்களிலோ சிவாலயங்களிலோ பெருமாள் ஆலயங்களிலோ அல்லது இங்கே ஆலயங்களில் இல்லை என்றாலும் எங்கேயாவது உங்களுக்கு தெரிஞ்ச இடத்தில் வைத்து அதை பாதுகாப்பாக வளர்க்க வளர்க்க உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்து மேலும் வந்து உணவு கட்டுப்பாட்டிலும் உடற்பயிற்சியிலும் தேக ஆரோக்கியத்திலும் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் உத்திர நட்சத்திரக்காரர்கள் ரகசியங்கள் விஷயத்தில் உடனடியாக தலை வைத்துவிடும் இவர்களிடத்தில் ரகசியத்தை சொல்லிவிட்டு இவர்கள் பாதுகாப்பாக வைப்பார்கள் என்று நீங்கள் நினைத்தால் அதற்கு நான் பொறுப்பில்லை ஆனால் இவர்களுக்கே ஏதாவது சொல்லக்கூடாது என்று இவர்கள் நினைக்கக்கூடிய ரகசியத்தை யார் கழுத்தே அறுத்தாலும் சொல்ல மாட்டார்கள் என்பார்களே அது மாதிரி கல்லூரி மங்கர்கள் அதே இவர்களை பற்றி ஏதாவது இருந்தால் அதை மிக மிக கடுமையாக பாதுகாப்பதில் வல்லவர்கள் மற்றொரு ரகசியத்தை பற்றி இவர்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள் டமால் என்று சபையில் போட்டு உடைத்து விடுவார்கள் எனக்கு என்ன தெரியும் இது உன் விஷயம் எனக்கு தெரிஞ்சது நான் சொன்னேன் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போ என்று கூலாக பேசக்கூடியவர்கள் உத்தர நட்சத்திரக்காரர்கள் திருமணத்தில் சில சமயத்தில் இவர்களுக்கு தடைகள் அதிகமாக இருக்கிறது உஷ்ணாதிக்க நோய் விஷயத்திலும் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் முதுகு தண்டு வடத்தில் மிக மிக கவனமாக பார்த்து வேண்டும் பித்தப்பைகள் எல்லாம் பித்தப்பை கற்கள் எல்லாம் பார்த்துக்கொள்ள வேண்டும் லிவர் ப்ராப்ளம் அதிக அதிகமாக இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் உத்தர நட்சத்திரக்காரர்கள் காணப்படுகிறார்கள் அதனால் ட்ரிங்க்ஸ் ஹேபிட்டில் இருப்பவர்கள் நீங்கள் அடிக்க வேண்டாம் என்று சொல்வதற்கு எனக்கு உரிமை இல்லை ஆனால் அதிலும் எல்லாவற்றிலும் கண்கூடாக க பார்த்து வேண்டும் அசைவு பிரிவர்களாக இருந்தாலும் கண்டிப்பாக இரவு அசைவத்தை தவிர்த்து கொள்ளக்கூடிய உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய அளவுக்கு இந்த பாதிப்புகள் இருக்காது ஏனென்றால் இரவு விடிய விடிய பேசிக்கொண்டே இருந்து பெரிய அந்த சமயத்தில் முழுவதும் ஏதாவது அரைத்து கொண்டே இருந்தால் அந்த லிவருக்கு பெரிய அளவுக்கு வேலையாகிவிடும் ஆறு மணிக்குள் ஏழு மணிக்குள் இரவு உணவை முடித்து கொள்ளக்கூடிய உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய அளவு பாதிப்புகள் வயிற்று சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து கடுமையாக இருந்த பாதிப்புகளெல்லாம் குறைய ஆரம்பித்து விடும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் உஷ்ண உஷ்ண நட்சத்திரக்காரர்கள் என்பதனால் எப்பொழுதும் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிப்பது மிக மிக நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் அதே போல் வந்து வெள்ளரிக்காய் போன்ற விஷயங்கள் வந்து இந்த ரைத்தா என்று சொல்லக்கூடிய தயிரை தினமும் எடுத்துக்கொள்ளக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் மூரை எடுத்துக்கொள்ளக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் பல வகைகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் மாதுரை பழம் டிராட்சை போன்ற குளிர்ச்சி தருவது மாதுரை அதே போல் வந்து எப்பொழுதும் வந்து இவர்களுக்கு வந்து மலைவாழை பழமெல்லாம் மிக மிக நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் உடற்பயிற்சி நீங்கள் நாங்கள் சொல்லவில்லை என்றால் நீங்கள் டீக்காக தான் இருப்பீர்கள் உங்களை பார்த்து மற்றவர்களெல்லாம் உங்களுடைய அந்த தேக ஆரோக்கிய மெயின்டெனன்ஸ் எல்லாம் பார்த்து மற்றவர்கள் ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு இருக்கும் சிலருக்குரிய தசாபுத்திகளுடைய லக்கணாதிபதி சரியில்லை என்றால் தான் அந்த உடலை வந்து பேணி காக்காமல் அப்படியே விடுவார்கள் அது வந்து அவரவர்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லகணத்தை கொண்டு பொதுவாகவே உத்தர நட்சத்திரக்காரர்கள் எப்பொழுதும் வந்து கண்களில் மிக மிக கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் சிறு வயதிலே கண்களுடைய அமைப்பு மிக கவனமாக பார்த்துக்கொள்வதும் சூரிய வழிபாடு மிக மிக முக்கியமாக பசுமாடுக்கு கோதுமை வகை உணவுகளை கொடுக்க கொடுக்க சூரியனுடைய நட்சத்திரமான உத்தர நட்சத்திரத்திற்கு நன்மைகள் அதிகரிக்கும் சூரியனார் கோயில் என்று கும்பகோணத்தில் ஆடுதுறையில் இருக்கக்கூடிய சூரியனார் கோயில் பிரசித்தி பெற்ற கோயிலாக தலத்தில் காணப்படுகிறது அது அதே சமயம் அந்த சூரியனார் கோயிலுக்கு முன்பாக ஆடுதுறையில் இருக்கக்கூடிய திருமங்கலக்குடி என்று சொல்லக்கூடிய பிராணநாதேஸ்வரர் மங்களாம்பிகை கோயிலில் அங்கே இருக்கக்கூடிய சன்னிதானத்தில் பசுனையும் நல்லெண்ணையும் கொடுத்து அந்த கோயிலில் பதினோரு வாரத்திற்கு உங்களுடைய பேருக்கு ஞாயிற்றுக்கிழமையில் தயிர் சாதத்தை பண்ணி மற்ற பக்தர்களுக்கு கொடுக்க சொல்வது உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய இந்த நட்சத்திரத்தில் எவ்வளோ பெரிய தோஷத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் அந்த தோஷத்தை மொத்தமாக அடி வைக்கும் என்பதையும் அடிப்பட வைக்கும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அங்கிருந்து ரெண்டு கிலோமீட்டரில் தான் சூரியனார் கோயில் இந்த ப திருமங்கலக்குடியை பார்த்துவிட்டு சூரியனார் கோயிலுக்கு செல்வது விசேஷமான பலனை தரும் அங்கே இருக்கக்கூடிய விநாயகருக்கு முதலில் பசுனையும் நல்லெண்ணையும் கொடுத்துவிட்டு மற்றபடி சிவன் பார்வதி அங்கே இருக்கக்கூடிய சூரியனாருக்கு அர்ச்சனை செய்து கொள்வதும் விபதி குங்குமத்தை வாங்கி கொள்வதும் திருமங்கல கோடி கோயிலுடைய விபதி குங்குமத்தை வாங்கி கொண்டு ரெண்டு கோயிலுடைய விபதி குங்குமத்துடன் மிக்ஸ் பண்ணி சரி சமமாக பிரித்துவிட்டு பூஜை ரூமில் பாதி மீதி வந்து நீங்கள் படுக்கரையில் பாதி வைத்து கொண்டு தினமும் இரவு நேரத்தில் கூட கை கால்கள் விட்டு பெட்ரூமில் இருக்கக்கூடிய விபதி குங்குமத்தை வைத்து கொள்வதும் காலையில் குளித்து விட்டு அறையில் இருக்கக்கூடிய விபதி குங்குமத்தை வைத்துக் கொள்வதும் உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு எப்பொழுதும் வந்து எந்த தேவாலயத்தை எந்தவுடைய சிவனாலயத்திலோ பெருமாளாலயத்திலோ நரசிம்மாலயத்திலோ எங்கு சென்றாலும் விநாயகர் வழிபாடுடன் உடன் எப்பொழுதும் அனுமன் வழிபாடு மிக மிக முக்கியம் பிரசித்தி பெற்ற அனுமன் ஸ்தலத்திற்கு நங்கநல்லூராக இருக்கட்டும் அதேபோல் வந்து பாண்டிச்சேரியிலிருந்து கடலூர் செல்ல த திண்டிவனத்திலிருந்து பாண்டிச்சேரி சொல்லக்கூடிய ஸ்ரீ பஞ்சவடி அனுமன் சேத்திரமாக இருக்கட்டும் சுசீந்திரமாக இருக்கட்டும் நாமக்கல்லில் மட்டும் நரசிம்மரை வழிபாடு பண்ணி அனுமனை வழிபாடு பண்ணுவது மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும் அனுமன் காயத்ரி ஜபிக்க ஜபிக்க உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் பசுனை முதல் ஆகாரத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு சூரியனால் ஏற்பட்ட தோஷங்கள் நிவர்த்தி ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் கண்கள் தலைவலி மிக மிக கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் கண்ணாடி செக்கப் கண்டிப்பாக ஆறு மாதத்துக்கு ஒரு முறை செய்து கொள்ளக்கூடிய உத்தர நட்சத்திரக்காரர்கள் மிக மிக நன்மையும் அனுகூலத்தை தரும் உத்தர நட்சத்திரக்காரர்கள் பெண்களாக இருந்தாலும் உத்தர நட்சத்திரக்காரர் ஆண்களாக இருந்தாலும் உடனே குழந்தையை பெற்றுவிட்டு அந்த குழந்தையை வளர வளர உங்களுக்கு ஜாதகத்தில் திருமணத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி ஏற்படும் குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு மூன்று வயது முடிகின்ற வரையில் கவனமாக இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் உத்தர நட்சத்திரக்காரர்கள் எனவே ந ஆதிபத்திற்குள்ளான இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் பறக்கக்கூடிய பன்னிரெண்டாவது நட்சத்திரக்காரர்கள் உத்தர நட்சத்திரக்காரர்கள் நேர்மையும் கண்டிப்புமே இவர்களுக்கு மிக பலம் அதே நேர்மையும் கண்டிப்புக்குமே இவர்களுக்கு மிக பலவீனம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் அலுகு மேன்மையும் பெரிய அளவுக்கு உங்களுக்கு வந்து ஏற்றத்தையும் அலுவ பெரிய அளவுக்கு அஷ்டலட்சுமி கடாட்சியத்தை கொடுக்க அமைப்பை ஏற்படுத்தி தரும் சாதாரணமாக இருக்கக்கூடிய உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வளமும் எல்லா வசதிகளும் நான் சொன்ன தெய்வ பரிகாரத்தின் மூலியமாக செய்வதன் மூலியமாக ஏற்படும் அனுமன் சாலிசா ஆதித்தேருதியை கேட்பது கேட்ப பெரிய அளவு யோகத்தை தரும் விடியற்காலையில் சூரிய உதயத்துக்கு முன்பாக ஏந்து கொள்ளக்கூடிய உத்தர நட்சத்திரக்காரர்கள் மிகப்பெரிய யோகவானமும் எல்லா விதத்திலும் அஷ்டலட்சுமி கடாட்சியத்தையும் பெறக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள்